ஜெர்மனியில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஆஸ்திரேலியா போலீசாரை குறிவைத்து திடீர் தாக்குதல், 6 பேர் பலி. நாசாவின் ஓரியன் விண்கலம் பூமிக்கு திரும்பியது. கனடாவில் சீக்கிய இளைஞர் சுட்டுக் கொலை. உக்ரைன் போரை புட்டின் முடித்துக் கொண்டாள், அதுக்கு வாய்ப்புண்டு ஜெர்மன் சான்சாலர். பிரான்சில் 2 சிறுமிகளின் உயிரை பறித்த தோற்றம். கனடாவில் விரைவில் அமலுக்கு வரவுள்ள தடை. இனி விரிவான செய்திகள். பிரான்சில் ஸ்ட்ரெப் ஏ பாக்டீரியா தொண்டை புண் காரணமாக 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் இருவர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நவம்பர் மாதம் 28 தேதி அன்று லாந்த் பகுதியைச் சேர்ந்த 3 சிறுமி மற்றும் அவருடன் தொடர்பு பட்ட சிறுமி ஸ்ட்ரெப் ஏ நோய் தொற்றால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இது ஒரு வகையான ஆஞ்சினா என்று மார்பு வலியை ஏற்படுத்தும் ஒரு பாக்டீரியாவாகும். இந்த குழந்தை முதலில் ஸ்ட்ரெப் ஏ பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்டவுடன் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு பெற்றோரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா 2025 ஆண்டு நிலவுக்கு மீண்டும் மனிதரை அனுப்ப ஆர்டெமிஸ் என்கின்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மனிதர்களை நிலவுக்கு கொண்டு செல்ல ஆரியன் என்கின்ற விண்கலத்தை நாசா உருவாக்கியுள்ளது. சோதனை முயற்சியாக ஆளில்லா ஆரியன் விண்கலத்தை நிலவுக்கு அனுப்ப நாசா திட்டமிட்ட நிலையில் ராக்கெட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் அந்த முயற்சி பல முறை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 16 தேதி ஆர்டிமிஸ் 1 ராக்கெட் மூலம் ஆரியன் விண்கலம் வெற்றிகரமாக நிலவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் ராக்கெட்டிலிருந்து பிரிந்த ஆரியன் விண்கலம் நிலவை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டது. 6 நாட்கள் பயணத்துக்கு பின்னர் ஆரியன் விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. சுமார் 26 நாட்கள் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்த ஆரியன் விண்கலம் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று முன்தினம் பூமிக்கு புறப்பட்டது. பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்த விண்கலம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. புட்டின் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் ரஷ்யா ஜெர்மனியுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்கலாம் என ஜெர்மன் சான்சாலர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ரஷ்யா அதன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மீண்டும் சாத்தியமாகும் என்று ஜெர்மன் சான்சாலர் ஆலஃப் சாஸ் திங்களன்று தெரிவித்துள்ளார். உக்ரைனிலிருந்து மொஸ்கோ தன்னுடைய துருப்புகளை வாபஸ் பெற்று கேவுடன் சமாதான உடன்படிக்கையை எட்டாத வரை உக்ரைன் மீதான அதன் ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளை மேற்கு நாடுகள் நீக்காது என்று சார்ஸ் முந்தைய உரைகளில் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ரத்து செய்த ரஷ்யா மீதான மேற்கத்திய பொருளாதார தடைகளை குறிப்பிடுகையில் இந்த நேரத்தில் எங்களிடம் உள்ள உறவுகள் குறைக்கப்படுகின்றன என்று அவர் கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார உறவுகளுக்கான ஜெர்மன் குழுவிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ரஷ்யாவிற்கு புதுப்பிக்கப்பட்ட பொருளாதார ஒத்துழைப்புக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் சார்ஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் அது இப்போது இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் வசித்து வந்த இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த 24 வயது இளைஞன் சாண்ட்ராஜ் சிங் சீக்கியரான இவர் சம்பவத்தன்று எட்மண்ட் நகரில் தன்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மற்றொரு வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் சாண்ட்ராஜ் வாகனத்தை மறித்து அவரை துப்பாக்கியால் சராமரியாக சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்றபோது சாண்ட்ராஜ் தன்னுடைய வாகனத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனையடுத்து போலீசார் ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்துவிட்டு சாண்ட்ராஜுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் சாண்ட்ராஜ் இறந்துவிட்டார். அவருடைய கொலைக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியாத நிலையில் தப்பியோடிய கொலையாளியை போலீசார் வலி வீசி தேடி வருகின்றனர். கடந்த 3 தேதி கனடாவில் ஆண்டாரியா மாகாணத்தில் 21 வயதான பவன் பிரீத் கவுர் என்ற சீக்கிய பெண் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டதும் கடந்த மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் மெக்ஃபிரீத் சேத்தி என்கின்ற 18 வயது சிறுவன் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டதும் நினைவு கூறத்தக்கது. ஜெர்மனி இந்த வார இறுதியில் அதிக வெளிநாட்டு தொழிலாளர்களை ஈர்க்க வேண்டும் என சான்சாலர் தெரிவித்துள்ளார்.
எதிர் வருகின்ற ஆண்டுகளில் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் அதன்போது ஓய்வூதிய அமைப்பில் ஏற்படுகின்ற நெருக்கடியை தவிர்க்க பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கு வேலை செய்வதை எளிதாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வெளிநாட்டு தொழிலாளர்களை ஈர்ப்பதில் அரசாங்கம் ஏற்கனவே கடுமையாக உழைத்து வருகின்றது என அவர் தெரிவித்தார். ஜெர்மன் அரசாங்கம் கடந்த மாதம் குடியேற்ற சட்டத்தை சீர்திருத்துவதற்கான திட்டங்களை ஒப்புக்கொண்டது. ஏனென்றால் பெர்லிங் ஜெர்மனியின் வேலை சந்தையை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியிலிருந்து மிகவும் தேவைப்படும் தொழிலாளர்களுக்கு திறக்க முயற்சி செய்கிறது. 2025 ஆண்டு அதன் ஆணை முடிவதற்குள் அரசாங்கம் ஓய்வூதிய பங்களிப்பை கணிசமாக உயர்த்த வேண்டியதில்லை என்று சாஸ் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தொகுப்பில் பெண்களின் பங்கு அதிகரிப்பையும் அரசாங்கம் விரும்புகின்றது என்றும் சான்சாலர் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் ஜெர்மனியில் 72.1% பெண்கள் பணிபுரிக்கின்றார்கள். இது ஸ்வீடனில் 85.3% உள்ளது. உத்தியோகபூர்வ ஓய்வு பெறும் வயது வரை அதிகமான மக்கள் வேலை செய்ய உதவுவது முக்கியம் என்றும் சன்சலர் தெரிவித்துள்ளார். கனடாவில் விரைவில் அமலுக்கு வரவுள்ள தடை. கனடாவில் ஒரு தடவை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் வகைகளுக்கு தடை விதிக்கப்படவுள்ளது. இந்த மாத இறுதி முதல் இந்த தடை நாடு தழுவிய ரீதியில் அமல்படுத்தப்படவுள்ளது. ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய அல்லது செங்கல் யூஸ் பிளாஸ்டிக் வகைகள் உற்பத்தி செய்யப்படுவது மற்றும் இறக்குமதி செய்யப்படுவது என்பன தடை செய்யப்பட்டுள்ளது. எதிர்வருகின்ற 20 முதல் இந்த தடை அமல்படுத்தப்படவுள்ளது. இந்த வகை பிளாஸ்டிக் உற்பத்திகள் எதிர்வருகின்ற 2023 டிசம்பர் மாதம் முதல் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்படவுள்ளது. முன்னதாக இந்த தடை உத்தரவு 2021 அமல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் சில காரணிகளினால் தடை உத்தரவு அமல்படுத்துவதற்கு காலம் தாழ்த்தப்பட்டது. எதிர்வருகின்ற 2030 பிளாஸ்டிக் கழிவுகளை பூஜ்யமாக பேணும் அரசாங்கத்தின் இலக்குகளில் ஒரு கட்டமாக இந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் உற்பத்திகள் பச்சை வீட்டு வாயு வெளியீட்டை அதிகரிப்பதுடன் சுற்றுச்சூழலுக்கு பாரிய அளவில் ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிளாஸ்டிக் உற்பத்திகளுக்கு பல்வேறு வழிகளில் பல்வேறு கட்டங்களாக தடை விதிக்கப்பட்டு வருகின்றது. பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் கரண்டிகள், முள் கரண்டி, பிளாஸ்டிக் கத்திகள், பெட்டிகள், தட்டுகள், கோப்பைகள், ஸ்டாக்குகள் உள்ளிட்ட பல்வேறு பிளாஸ்டிக் உற்பத்திகளுக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணம் வைம்பிலா நகரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன நபர் ஒரு பண்ணை வீட்டில் இருப்பதாக போலீசாருக்கு நேற்று தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பண்ணை வீட்டுக்கு நேற்று மாலை 5 மணியளவில் போலீசார் சென்றனர். அப்போது அந்த வீட்டுக்குள் இருந்த 3 பேர் கொண்ட கும்பல் போலீசார் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தியதுடன் கூடுதல் போலீசாரை அனுப்பும்படி தகவல் கொடுத்தனர். பண்ணை வீட்டிலிருந்த பெண் உள்பட 3 பேர் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதில் போலீஸ் அதிகாரி ரஷல் மற்றும் மேத்யூ ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சத்தம் கேட்டு அருகில் வசித்து வந்த நபர் அந்த பண்ணை வீட்டுக்கு ஓடி வந்துள்ளார். அப்போது அந்த நபர் மீதும் அந்த கும்பல் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் அவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து இருதரப்பு இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. 6 மணி நேரம் நடந்த இந்த மோதலில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய பெண் உள்பட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனால் இந்த மோதலில் 2 போலீசார், 1 பொதுமக்கள் உள்பட 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் சில போலீசாருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் மீது தாக்குதல் நடத்தியது யார், தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.